இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ரவா கிச்சடி தேங்காய் சட்னி தான். ஸோ ரவா கிச்சடி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் வானலை காய வச்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு. ஸோ அது நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், காரம் நிறைய சாப்பிட்டுவீங்கன்னா கார பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 2 சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயமும் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட சின்ன தக்காளியை சேர்த்து ஒரு 2 தக்காளி, அதாவது புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ அது கூட வதங்கும் எண்ணெயில் வதங்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதங்கி தக்காளி இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், நிறைய பட்டாணி, பீன்ஸ், அந்த மாதிரி நிறைய காய்கறி சேர்க்கலாம். ஸோ அன்றைக்கி பண்ணும்போது தான் வந்து கேரட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் அதில். ஸோ கேரட்டுமே வந்து நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். கேரட் வதங்கினதுக்கப்புறமா என்ன செஞ்சலாம், தண்ணி நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ, அதாவது 100 கிராம் போடுறீங்கன்னா கட்டாயம் 300 கிராம் தண்ணி அளவு சேர்க்கணும். ரவா நல்லா உப்பி பெருகும் அப்படிங்கிறனால நமக்கு வந்து லூஸான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டலாம். வெந்துட்டுருக்கும்போது இடையில என்ன செஞ்சலாம் அப்படின்னா நட்ஸை போட்டு கிண்டி விட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்தும் இருக்கும். ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும் வந்து, அதாவது கையில் கரண்ட் அள்ளும் போது நமக்கு பவுல் வைக்கும்போது கரெக்டாக செட் ஆகிற மாதிரியானது தான். அவ்வளோதான் சூப்பர்வான பார்த்தீங்கன்னா நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் எப்போவுமே என்ன மாதிரினா தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சட்னி என் ரவா எல்லாருமே எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து ரவா கிச்சடிக்கு எப்போவுமே தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.